வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவாரி பக்தர்களுக்காக திருமலா திருப்பதி தேவஸ்தானக்காரர் என்ன என்ன சர்வீசஸ் இந்த 4-5 டேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஷார்ட்லி ஃப்யூச்சரில் வந்து என்ன என்ன சர்வீசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்றது ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக கொஞ்சம் சம் சேஞ்சஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு செப்பரேட் லைன் விடுறோம், எவ்வளோ சீக்கிரம் தரிசனத்துக்கு அனுப்ப முடியுமோ அனுப்புறதுக்காக நாங்கள் பிளானெல்லாம் பண்ணியிருக்கோம் அன்ட்டு ஷார்ட்லி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணட்டும், அன்ஆத்தரைஸ்டு கொஞ்சம் தெரியும், எனக்கு 2-3 தெரியும். ஆனால் அன்ஆத்தரைஸ்டாக அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் வந்து மினி கல்யாண கட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 டேஸ் பேக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மொட்டை அடிக்கிறவங்க வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரத்துலேயே மொட்டை அடிச்சுட்டு அப்படியே ஸ்ரீவாரிமேட்டு பக்கம் நடந்து திருமலாக்கு போகிறவங்க போகலாம். ஸோ மொட்டை அடிக்கிறவங்களுக்கு வந்து திருப்பதி எங்கன்னா இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலி கபிலத்தீர்த்தம் இருக்குல்ல, கபிலத்தீர்த்தத்தில் இருக்குது மொட்டை அடிக்கிறாங்கங்க. ஆனால் இப்போது ப்ரெசண்ட்டு கோவிட் சுச்சுவேஷனில் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் அங்கே அடிக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மினி கல்யாண கட்டாக, கவனம் வச்சுக்கோங்க. எப்போனா நீங்கள் வந்து ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் நடந்து போகிறவங்க மொட்டை இங்கேயே கூட மொட்டை அடிச்சுட்டு போகலாம். அந்த பிளானில் தான் அவங்க அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து அகாமடேஷனுக்கு வந்து நம்ம எங்கன்னா சப்இன்குவரி ஆஃபீஸாண்ட போய்ட்டு அகாமடேஷன் புக் பண்ணிக்கிறோம்ல திருமலாவில், அந்த சப்இன்குவரி ஆஃபீஸ்லேருந்து நம்ம ரூமுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது ஏஜ்டு பீப்புளும் ஹேண்டிகேப் இருந்தாங்கன்னா அவங்க போகிறதுக்காக பேட்டரி வெஹிக்கிள்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கார் வந்து அந்த சப்இன்குவரி ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு எங்கே ரூம் கொடுத்துருக்காங்களோ அங்கேயும் பேட்டரி கார் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பேட்டரி வெஹிக்கிள் அங்கே ரூம் அண்ட் அகாமடேஷன் வந்து அங்கே ரூம் அண்ட் போய் விடுறதுக்கு. ஸோ அது வந்து ஷார்ட்லி விட போகிறாங்க, அது கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோபூஜா. கோபூஜை வந்து பக்தர்கள் வந்து திருமலாவில் திருப்பதியில் எல்லாம் லோக்கல் டெம்பிள்ஸில் எல்லாமே கோபூஜா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க ஷார்ட்லி. கோபூஜைனா நம்மளே கோபூஜை பண்ணலாம், கோபூஜைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க ஷார்ட்லி. ஸோ திருமலாவில் கூட அரேஞ்ச் பண்ண போகிறாங்க கோபூஜா. நெக்ஸ்ட் வந்து கபிலத்தீர்த்தம் இருக்குல்ல, அங்கே வந்து வாரணாசி ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிள் இருக்குல்ல, இது ரெண்டு வாரணாசியில் ஸ்ரீகாளஹஸ்தியில் பக்தர்களுக்கு என்ன என்ன சேவைகள் இருக்கோ எல்லா சேவைகளையும் கபிலத்தீர்த்தத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க ஷார்ட்லி. நெக்ஸ்ட் வந்து அகரபத்திஸ், சுவாமிக்கு வந்து பூ மாலைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, பூ ஒரு நாளைக்கு 600 கேஜஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ளவர்ஸு. அந்த பூ மாலைகள்லாம் ரீசைக்ளிங் பண்ணி அந்த பூவெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் அதெல்லாம் திருப்பி ரீப்ராடக்ட் பண்ணி அகரபத்திஸ் ஊதுபத்திங்க வந்து அகரபத்திஸ் எல்லாம் 7 வெரைட்டிஸ் 7 வெரைட்டியான அகரபத்திஸ் எல்லாம் ரொம்ப லோ காஸ்ட்டில், இது வந்து பிஸ்னஸ்ஸாக அவங்க பண்ணல, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணி ரீசைக்ளிங் பண்ணி தான் பண்ணுறாங்க. இது பிஸ்னஸ் மாத்திரம் கிடையாது, அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. அதில் எதனா அப்படி இப்படி வந்தால் காசு வந்தால் கூட அது வந்து கோ சேவா இருக்குல்ல, அந்த கோ சேவா ட்ரஸ்ட்டில் டிபாசிட் பண்ணுவாங்க. அந்த அவங்க சொல்லியிருக்காங்க கோ ட்ரஸ்ட்டில் வந்து டிபாசிட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதில் எதுனா அமௌண்ட் வந்தால் கூட இது வந்து பிஸ்னஸ் பர்பஸ் கிடையாது, அண்ட் க்ளீனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் கிடையாது இது, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான். அந்த அகரபத்திஸ் கூட இப்போ சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 4 நாள் முன்ன 13ஆம்தேதி இன்னமும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ திருமலாவில் வந்து லட்டு கவுண்டர்ஸ்லேயே சேல்ஸ் பண்ணுறாங்க அகரபத்திஸ். ப்ரைஸஸ் கூட 100 கிராம் 80 ருபீஸ், 60லேருந்து இருது நினைக்கிறேன், 60 ருபீஸ், 80 ருபீஸ், 150 அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது இந்த வாட்டி நான் சொல்கிறேன் அது க்ளீனாக. ஆனால் இப்போ வந்து சேல்ஸ் மாத்திரம் இருக்குது அகரபத்திங்க, நீங்கள் தர்சனத்துக்கு போனப்போ அந்த அகரபத்திஸ் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுதான் இன்றைக்கி அப்டேட்டு. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து கூடிய சீக்கிரம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த சேஞ்சஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு தரிசனத்துக்கு வந்து செப்பரேட் லைன் விட முடியுமோ
விடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம்னா சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டோட மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.